கோவில் பூண்டு நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தெரிய வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். வெல்கம் டு சார்மிசமயல். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிலா. இன்றைக்கி நம்ம சேனலில் செல்ல குட்டீஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் விளாக்னே சொல்லலாம். அது என்னன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சென்னையில் நிறைய இடங்கள் இருக்குன்னு சுற்றி பார்க்குறதுக்கு, மால் பீச் அப்படின்ட்டு. பட் பிர்லா பிளானட்டோரியம்ன்றது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா கூட்டிட்டு போய் காமிங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே என்ன இருக்குது, எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் குழந்தைங்க கற்றுக்கலான்ற மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொன்று நான் உங்களுக்கு எப்படி வீட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இது கரெக்டாக உங்களுக்கு கோட்டூர்புரம் சென்னையில் இருக்குங்க. ஸோ இந்த ஏரியா பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அப்படியே கிண்டி அடையார் எல்லாமே டச் பண்ணுற ஏரியான்னு சொல்லலாம். ஸோ சுற்றி உங்களுக்கு அவ்வளோ ஒரு க்ரீனரியாக அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ரோடே செமையாக இருக்கும். ஸோ உள்ளே என்ட்ரன்ஸ் வந்த உடனே உங்களுக்கு டிக்கெட் வாங்கணுங்க. நீங்கள் அந்த ஒரு ஷோ டைமிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போகணும். நாங்கள் 1:00 ஷோக்கு பிளான் பண்ணி போகணும். ஸோ கரெக்டாக போகிறதுக்கும் ஷோ ஸ்டார்ட் பண்ணதுக்கும் சூப்பர் டைமிங்காக இருந்தது. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் நான் வாங்கியிருந்தேன் ஒரு ஆளுக்கு, பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு 40 ருபீஸ். ஸோ இந்த 80 ருபீஸில் உங்களுக்கு மூணு விதமான ஷோ பார்க்கலாம். அப்புறம் உள்ளே என்ட்ரன்ஸ் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ளூடாக உங்களுக்கு எல்லாமே வந்துடுது. ஸோ 80 ருபீஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மூணு விஷயத்தையும் பார்த்துட்டு வரலாம். நானே ஒரு 6th 7th படிக்கும் போது தான் போனேன், அதோட போகவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயங்கள் மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷோ டைமிங் ஆனதுனால இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறமா நம்ம உள்ளே போனான்ட்டு கிளம்பணும். ஸோ இடம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நீங்கள் அதை பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு சோலார் சிஸ்டம் குளோபு மேப் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்ட் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை பேஸ் பண்ணி நிறைய சொல்லித்தரணுன்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஸோ சோலார் சிஸ்டம் பற்றி இந்த இடத்த விட வேறு எங்கேயுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ செமி சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இங்கேருந்து நல்லா நம்ம சாஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்கைலேயே போய் இந்த பிளானட்ஸை பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு வியூ கொடுத்துருப்பாங்க. நான் பெருசாக ஒரு கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கலை, பட் அங்கே போய் நீங்கள் பார்க்கும் போது ஒன்றும் நல்ல ஒரு வியூ கிடைக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த இடம். பிளானட்ஸ் பற்றி, ஸ்டார்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, டைமிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு டைமிங் எப்படி செட் ஆகுமோ, எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. கொஞ்ச நேரம் தான் ஷோ. ஸோ உங்களுக்கு அதை பார்க்குற டைமிங் வந்து அப்படின்றதுக்குள்ளே போயிடும். ஸோ பார்த்து முடிச்சாச்சு. குட்டீஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க, அப்படி இப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க கூடவே. ஸோ ஹாப்பியாக வெளியே வந்த பிறகு 3D ஷோ இருந்தது. 3D ஷோ வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். ஸோ அவங்க 3D கிளாஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம லைன் என்ன நெக்ஸ்ட் இதுக்கு போகிற போய் கரெக்டாக பேட்ச் பேட்சாக அவங்க பிரித்து அனுப்புகிறாங்க. இந்த ஷோ குட்டீஸ்க்காகவே பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் எல்லாருமே 3D கிளாஸ் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஷோ முடிச்ச உடனே மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி மேலே உங்களுக்கு போகிற வழி இருக்குது. ஸோ அங்கே 100 ஷோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்ட்டு பார்க்கலான்ட்டு எக்ஸைட்மெண்ட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ மேக்ஸ் லேப்ன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் இன்னும் புரிஞ்சுப்பாங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் ரொம்ப குட்டீஸில், ஸோ அவங்களுக்கு குட்டி குட்டியாக பிரமிட் அந்த மாதிரி தான் புரிஞ்சுது. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ன புரிஞ்சிருக்கோ அதை பாருங்கன்ட்டு விட்டாச்சு. சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த லேபுக்கு கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கலாம். ஸோ குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ஒன்றுன்னா உங்களுக்கு அப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள். Thank you.
நெக்ஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஷோவில் நல்ல ஒரு பெரிய குளோப் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பிளானட்ஸை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே போல் ரீசைக்கிள் பற்றி முக்கியமான டாப்பிக்காக கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்டிக்ஸோடு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அந்த வேஸ்ட்டை எப்படி போடணுன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற நல்ல டிப்ஸாக இருந்தது. நிறைய விஷயங்கள் குழந்தைங்க கற்றுக்கிற மாதிரி இருந்தது. அங்கே நான் பெருசாக வீடியோ எடுக்கல. அது முடித்த உடனே இந்த பக்கம் உங்களுக்கு சயின்ஸ் லேப் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த அனிமல்ஸாக இருக்கட்டும், ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், சீ அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அழகாக சேகரித்து உங்களுக்கு அந்த கிளாஸ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த பார்ட்டிஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ஃபிஷ்ஷோட ஹெட்டாக இருக்கட்டும், எலிஃபெண்ட்டோட ஹார்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அழகழகாக வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன், பிடிச்சிருக்கவங்க இதை பாருங்கள். சோலார் சிஸ்டம் இருந்தாலே ஏர் ஸ்பேஸ்க்குன்னு ஒரு தனி ஒரு பாட்டே கொடுக்கலாம். அந்த மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. நம்ம இந்தியாஸோட ஸ்பெஷல் ராக்கெட்ஸாக இருக்கட்டும், சேட்டலைட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அழகழகாக வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல எப்படி லான்ச் பண்ணுவாங்க, அந்த இடம் எப்படி இருக்கும்ன்ட்டு குழந்தைங்க உட்காந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிரர் ஹவுஸ்ன்ற மாதிரி இருந்தது. மிரர் வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ற மாதிரி நம்ம கற்றுக்கலாம். ஒவ்வொரு மிரருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருந்தது. இந்த கேமை நீங்கள் நிறைய பிளேசஸில் பார்த்துருப்பீங்க, இந்த மிரர் ஹவுஸ் மாதிரி. ஸோ அதை விளையாடிட்டு அப்படியே ஒவ்வொரு பாட்டாக போகணும். ஒவ்வொரு மிரரும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு ஒன்றுன்னா காமிக்கிறேன் பாருங்கள். Thank you.
இந்த பார்ட்டிஷன் ஆட்டம் நியூக்ளியர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இது குழந்தைங்க வந்து ஓட்டுற மாதிரி சைக்கிள். ஸோ அவங்க எவ்வளோ ஃபோர்ஸபிளாக அதை பண்ணுறாங்கன்ற மாதிரி தெரியுது. குட்டி நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருந்தாலும் சின்ன குட்டிக்கு எட்டலை, பட் இவங்க ஒரு ஆசை, சரி கொஞ்சம் உட்காந்து பண்ணிடா அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த பால் பார்த்தா கரெக்டாக அந்த ஹைட் எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது, ஸோ அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணுறாங்கன்ற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொன்றுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அங்கே என்னென்ன வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு ஊரோட டைம், இப்போ என்ன டைம்ன்ற மாதிரி அந்த பார்ட்டிஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. எல்லா கண்ட்ரிஸோட ஃப்ளாக்ஸோடு சேர்த்து பார்க்கும்போது குட்டீஸ் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. என் குட்டீஸ்க்கு அந்த ஃப்ளாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அவங்க ரொம்ப பிடிச்ச இடமாயிடுச்சு, அழகாக பார்த்துட்டு இருந்தாங்க. அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த இடத்துல ஸ்பேஸ் சூட் இருக்குது பாருங்கள், அது அழகாக வந்து குட்டியோட ஃபேஸை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். குட்டீஸ் அழகாக எழுந்து நின்று பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெளியே அந்த வாக்கிங் ஏரியாலே இருக்கும், குளோபாக இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் இந்த பிளானட்டுக்கு போனால் இந்த வெயிட் இருப்பீங்கன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அழகழகாக இருக்கும். இந்த கேமு சர்வைவர் பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இதை நான் வந்து ஒருத்தவங்க ப்ளே பண்ணும்போது பார்த்து இந்த கேம் எப்படின்ட்டு அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. இந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு அந்த சின்னதுலேருந்து பெருசு கரெக்டாக இந்த பக்கம் கொண்டு வரணும். ஒரு நல்ல ஒரு கேம் அது. ஸோ என் ஹஸ்பண்ட் உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார், கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டுட்டு பிறகு அழகாக முடித்தார். அது எப்படி பண்ணார் கூட உங்களுக்கு அப்படி கிளிப்பிங் காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய மூவியில் பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் சீன்ஸில் நிறைய வரும், நிறைய ஷூட்டிங் நடக்கும் பழைய மூவிஸில் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ அந்த இடம் தான் இது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப வாவ் அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக மெயின்டெனன்ஸும் இல்லை, பட் ஒன்று ரெண்டு பொருள் ஒர்க் ஆச்சு. இந்த பாலாக இருக்கட்டும், இந்த மியூசிக் ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே அழகழகாக வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். அப்படி கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு தனி செக்ஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ் மேலே குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் தனியாக கூட்டு போய் காமிக்கலாம். நம்ம ஜென்ரேஷன் ஸ்டெப் ஸ்டெப்பாக எப்படி வளர்ந்தோன்றது அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிஷன் ரொம்ப அழகாக இருந்தது. ரோட் வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏர் வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு அழகழகாக பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர், அதே போல் ஷீப், எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ குட்டீஸ் மம்மி இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், கார் பாருங்கள் அப்படி இப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பழசாக அடிச்சு இந்த இடம்லாம், பட் நான்லாம் அப்போ போகும்போது அவ்வளோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணவும் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன், பிகாஸ் குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா தேட்டரு மாலுன்னு கூப்பிட்டு போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் எடுத்து கூட்டிட்டு போங்க, நிறைய விஷயம் கற்றுப்பாங்க.
நான் போனேன்னு சொன்ன பார்த்தீங்களா, கரெக்டாக எனக்கு ஞாபகம் வந்தது. அஜித் சாரை வந்து முகவரி படம் ஷூட்டிங் ஒன்று வரும் பாருங்கள், ஒரு பாட்டு. ஸோ அவர் வந்து அந்த மியூசிக் சான்ஸ்க்காக அங்கே உட்காந்துருப்பார், அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து அந்த தண்ணி மழையில் வந்து பாடுவார். அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அந்த ஸ்டெப்பு இங்கே தான் உட்காந்து பண்ணாங்க. ஸோ அந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்த்தேன் இந்த இடத்துல தான். ஸோ நல்ல ஞாபகம் வந்து, அப்போ தான் அம்மாட்ட சொல்லிவிட்டு இந்த பாட்டு நம்ம இங்கே தானே எடுத்திருந்தாங்கன்ட்டு. அவ்வளோ நேரம் ஷூட் பண்ணாங்க அந்த பாட்டு. ஸோ அஜித் சார் நானும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏஜில் அப்போ பார்த்ததுன்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்னால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நாங்கள் அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு மெமரிஸும் ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பேரிய மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ரயில்வே இன்ஜின் வந்து இந்த பழைய காலத்து டைப் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல குட்டீஸ் வந்து அழகாக ஏறி நின்று ஃபோட்டோ போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எங்கள் அப்பா இருக்கட்டும், எங்கள் குட்டீஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஏறி போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடமும் ரொம்ப அழகாக இருந்தது. குட்டீஸ் கூட ஃபுல் டே அவ்வளோ சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு அவ்வளோ அழகாக போயிட்டு இருந்தது. ஏரியா நிறைய பேருக்கு தெரியுங்க, நார்மலாக ஸ்விங் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸோட அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே போர்டு தந்தே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன்றுன்னா அப்படியே காமிச்சிட்டே வரேன். ஒவ்வொன்றுமே இருக்குங்க, புள்ளியாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஃபோர்ஸ்க்கான விஷயம் என்ன, அழகழகாக பிரித்து வச்சுருக்கும் போது குழந்தைங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபிசிக்ஸ் இதெல்லாம் தெரியல, பட் நாங்கள் நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். குட்டீஸ் நாங்கள் நாலு பேர் ஏறி நின்றுட்டு நல்லா ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்தது. வீடியோ பார்க்கும்போது இப்போ கூட சிரிப்பு வந்தது, ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருந்தது அது. எங்கே இருந்தாலும் ஸ்விங் விளையாடணும் ரொம்ப ஆசை. இங்கே பெரியவங்களுக்குன்னு கூட தனியாக ஒரு இடம் வச்சுருந்தாலும் நமக்கெல்லாம் அழகாக விளையாடுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அம்மா அப்பா குட்டீஸ்ன்ட்டு நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அன்றைக்கி.
யூனிக்காக இருந்ததும் உங்கள் கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக குழந்தைங்களோட போகிற இடங்க இதை பார்த்துட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. குட்டிஸ் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்புறமா நாங்கள் எங்கே போகணுன்றது இன்னொரு பாட்டாக காமிக்க, இது கொஞ்சம் பெரிய வீடியோ ஆகிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் பிரிச்சுட்டேன். இது முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடுத்த வ்ளாகில் வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லும் சந்திக்கிறேன். ஹாவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.